ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிபிஐ வந்து ஐபி மாடலின் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் டிசிபி ஐபின்னு என்னன்னு பார்க்க போகிறோம் நம்ம பார்த்துனா டிசிபின்னா அப்படின்னு அர்த்தம்னா ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு ஐபின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால்னு அர்த்தம் இப்போ டிசிபி அண்ட் ஐபி வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக கம்யூனிகேஷன் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு கம்யூனிகேஷன் பண்ணோம்னா இந்த ப்ரோட்டோக்கால் மூலிமா தான் நம்ம வந்து என்ன பண்ணால் கம்யூனிகேஷன் கொடுக்க முடியும் இந்த நெட்ஒர்க் கேன் பி ஆஃபெனட் அதாவது எந்த டைப் ஆஃப் நெட்ஒர்க் வேணால் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட்டு இன்ட்ரானெட்டு எக்ஸ்ட்ரா நெட்டு எந்த மாதிரி டைப்பான நெட்ஒர்க்கும் இருக்கலாம் இதுக்கு வந்து ஒரு டிவைஸு ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு டேட்டா போகணும்னா கம்யூனிகேஷன் ஆர் டேட்டா சென்ட் பண்ணோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டோகால் மூலியமாக தான் நம்ம வந்து செய்வோம் இந்த மாடர்ன் டெவலப்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மாடல் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இன்டர்நெட்டில் கண்டிப்பாக இது இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கம்யூனிகேஷன் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியும் இப்போ இந்த ஒர்க்கிங் ஆஃப் டிசிபி அண்ட் ஐபியோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் பிரேக்ஸ் டவுன் த டேட்டா இன்டூ ஸ்மாலர் பேக்கெட்ஸ் அதான் டேட்டா வந்து எப்படி இருக்கும் சின்ன சின்னதாக பேக்கெட்ஸ் பேக்கெட்ஸாக பிரித்து ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க அட் த ரிசீவர்ஸ் இப்போ நம்ம வந்து சென்டர்லேருந்து ரிசீவர் கொடுக்குறோம் இல்லையா ரிசி ரிசீவர்கிட்ட போகும்போது என்ன ஆகும்னா அந்த டிசிபி என்ன பண்ணோம்னா அந்த டேட்டாவை வந்து பேக்கெட்ஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி எப்படி நமக்கு டேட்டா வந்ததோ அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வெப் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ரிவர் ரிசீவர்ஸ் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணிப்பாங்க டு ஷேர் த டேட்டா பேக்கட்ஸ் வி ஷுட்டு ஹேவ் எ பர்டிகுலர் அட்ரஸ் அதாவது ஒரு டேட்டாவை நம்ம ஷேர் பண்ணணும்னா அதாவது ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸஸ்கில் நம்ம வந்து ஷேர் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன தேவைன்னா பர்டிகுலர் அட்ரஸ் அதாவது எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துடைய அட்ரஸ் வந்து நமக்கு தேவை ஈச் கனெக்ஷன் வில் ஹேவ் எ ஸ்பெசிஃபிக் ஹை ஐபி அட்ரஸ் ஒவ்வொரு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஐபி அட்ரஸ் இருக்கும் ஐபி அட்ரஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஐபி அட்ரஸ் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து சென்ட் ஆகும் ஒவ்வொரு கனெக்ஷன் எந்த எத்தனி கனெக்ஷன் இருக்கும் அத்தனி கனெக்ஷன் இண்டிபண்ட் ஐபி அட்ரஸ் இருக்கும் இது எதுக்குன்னா ட்ரான்ஸ்மிட்டர் வந்து எந்த டெஸ்டினேஷன் அதாவது எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்கிறதுக்கு ஐபி அட்ரஸ் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டேட்டா எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகணுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா ஐபி அட்ரஸ் தான் வந்து மூலமாக தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்ரெஸஸ் இருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர் ஒன்று பார்த்தீங்கன்னா சென்டர் ரெண்டு பேருக்கு ரெ ரெண்டு ஐபி அட்ரஸ் இருக்குது த சப்னெட் மார்க் டிவைஸ் ஹெல்ப் டு ஐடென்டிஃபை டூ அட்ரஸஸ் அதாவது ரெண்டு அட்ரஸஸ் மூலமாக சோர்ஸில் எந்த அட்ரெஸ்ஸு அண்ட் தென் டெஸ்டினேஷன் என்ற அட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டேட்டா வந்து கரெக்டாக நம்ம வந்து சென்ட் பண்ண முடியும் லேயர்ஸ் ஆஃப் டிசிபி ஐபி அந்த இந்த இதில் எத்தனை லேயர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு லேயர்ஸ் இருக்குது என்னென்ன லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நெட்ஒர்க் ஆக்சஸ் லேயர் இன்டர்நெட் லேயர் அப் டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்ளிகேஷன் லேயர் சொல்லிட்டு டிசிபி அண்ட் ஐபி லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா நாலு லேயர்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஆக்சஸ் லேயர் இதான் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் லேயர் நம்மள டிசிபி ஐபி மாடலில் லோயஸ்ட் லேயர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நெட்ஒர்க் ஆக்சஸ் லேயர் தான் இந்த நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா ஓஎஸ்இ மாடலில் ஃபிசிக்கல் லேயர் அண்ட் டேட்டா லிங்க் லேயர் ரெண்டும் சேர்ந்து தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெட்ஒர்க் லேயர்னாவே இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் லேயர் அண்ட் தென் டேட்டா லிங்க் லேயர் இட் டிஃபைன்ஸ் ஹவு த டேட்டா ஷுட் பி செண்ட் ஃபிசிக்கல் இது என்ன டிஃபைன் பண்ணோம் எப்படி வந்து டேட்டா வந்து சென்டாக ஃபிசிக்கலி த்ரூ த நெட் ஒர்க் ஃபிசிக்கல் கனெக்ஷன் பார்த்தோம் இல்லையா கேபிள் அண்ட் நன் மோடம் அந்த மாதிரி இது வந்து எப்படி வந்து டேட்டா வந்து ஃபிசிக்கலாக வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணும்

ஈட்டர்நெட் டோக்கன் ரிங் எஃப்டிடிஐ எஃப்டிடிஐ எக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஃப்ரேம் டே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ் இன் த நெட்ஒர்க் ஆக்சஸ் லேயர் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் லேயர் இந்த இன்டர்நெட் லேயர்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ செகண்ட் லேயர் அதாவது டிசிபி ஐபி மாடலில் செகண்ட் லேயர் வந்து இன்டர்நெட் லேயர் நம்ம சொல்வோம் இது வந்து ஆல்சோ நோன் அஸ் தி நெட்ஒர்க் லேயர் இந்த இன்டர்நெட் லேயர் என்ன சொல்லுவாங்கன்னா நெட்வொர்க் லேயர் அப்படின்னு வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா ஓகே இந்த மெயின் ரெஸ்பான்ஸ் ஆஃப் இந்த இன்டர்நெட்லேயருடைய மெயின் ரெஸ்பான்சிபிள் என்னென்னா இந்த டேட்டா வந்து எப்படி சென்ட் ஆகும்னா பேக்கேட்ஸு அதாவது ஃபஸ்ட்டு டேட்டா ஆக்சஸ் லேயர் வந்து என்ன பார்த்தோம் சேம் நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோம் ஆனால் இங்கே எப்படின்னா எனி எந்த நெட்ஒர்க் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது எப்படி சென்ட் ஆகும்னா நம்ம டேட்டா வந்து பேக்கெட்ஸ் பேக்கெட்ஸாக வந்து சென்ட் ஆகும் இதில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐபி ப்ரோட்டோக்கால் ஐபி தான் நம்ம தெரியும் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அண்ட் தென் ஏஆர்பின்னு இருக்குது அட்ரஸ் ரிசொல்யூஷன் ப்ரோட்டோக்கால் ஐசிஎம்பி இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் லேயர் இந்த ட்ரான்ஸ்போர்ட்ல ஏறி பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் டேட்டா அதாவது இப்போ வந்து ஒரு டேட்டா வந்து இன்னொரு டேட்டாவுக்கு நம்ம சென்ட் பண்ணுறோன்னா இது வந்து அக்னாலஜிமெண்ட் சென்ட் பண்ணோம் அக்னாலஜிமெண்ட் மீன்ஸ் வாட்னா இப்போ ஒரு டேட்டா இருக்குது இங்கேருந்து இங்கே நான் சென்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் டேட்டா சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவைலபிள் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேன்னு சொல்லிட்டு அக்னாலஜிமெண்ட் வரும் அப்படி இல்லை எனக்கு அப்படின்னா அப்பயும் ஒரு அக்னாலஜிமெண்ட் வரும் அந்த அக்னாலஜிமெண்ட் வந்து ஓகே நீங்கள் அனுப்பலாம்னா இங்கே வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணும் அந்த அக்னாலஜிமெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லை சிக்னல் சரி இல்லை அந்த மாதிரி அக்னாலஜிமெண்ட் வந்து வந்துச்சுன்னா இங்கேருந்து வந்து அனுப்பாது இது எதை பேஸ் பண்ணிருக்கணும்னா இப்போ அக்னாலஜிமெண்ட் வந்தால் தான் என்ன பண்ணணும்னா அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டேட்டா அமுச்சிச்சு இப்போ டேட்டாவில் எதோ மிஸ்டேக் ஆகி டேட்டா போவே இல்லைனா திருப்பி அங்கேருந்து ஒரு அக்னாலஜிமெண்ட் வரும் இந்த மாதிரி டேட்டா வந்து சென்ட் ஆகலை அப்படின்னு வரும் அப்போ என்ன பண்ணால் திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணோம் அந்த டேட்டாவை என்ன பண்ணோம்னா ரீட்ரான்ஸ்மிட் பண்ணி திருப்பி அமுச்சு விடும் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டெயினிங் த கம்யூனிகேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ரிசீவர் இது ரெண்டுத்தையும் தான் இந்த கம்யூனிகேஷன் மெயின்டைன் பண்ணுறது தான் முக்கியமான வேலை இதில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிசிபி அண்ட் தென் யூடிபி ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்ஸ் அன் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால் இது வந்து தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது எதுன்னு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லேயர் அப்ளிகேஷன் லேயர் தான் பார்த்திங்கன்னா இஸ் த ட டாப் மோஸ்ட் லேயர் அதாவது நம்ம இருக்கிற லேயரில் டாப் மோஸ்ட் லேயர் எதுன்னு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லேயர் தான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஹை லெவல் ப்ரோட்டோக்கால்ஸ்லாம் வந்து இங்கே தான் இந்த அப்ளிகேஷன் லேயரில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த லேயர் பார்த்திங்கன்னா யூசர் வந்து அப்ளிகேஷனாகவே யூஸ் பண்ணிக்கலாம் திஸ் லேயர் அலோஸ் த யூசர் டு இன்ட்ராக்ட் வித் த அப்ளிகேஷன்ஸ் அதாவது நம்ம அப்ளிகேஷனுக்கு நம்ம யூசர் வந்து அப்ளிகேஷன்வே நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் லேயர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேணும் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோக்கால்ஸ் வாண்ட் டு கம்யூனிகேட் அதாவது நம்முடைய அப்ளிகேஷன் லேயர் இன்னொரு அப்ளிகேஷன் லேயருக்கு கம்யூனிகேட் பண்ணோன்னா இல்லை ஃபார்வர்ட் பண்ணோன்னா எது மூலயமா பண்ணுவோன்னா ட்ரான்ஸ்போர்ட் லேயர் மூலியமாக தான் நம்ம வந்து ஒரு மெசேஜோ இல்லை டேட்டாவோ எதாவது கம்யூனிகேட் பண்ணோ அதாவது ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷன் போகிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இதனுடைய ப்ரோட்டோகால்ஸ் இது என்னென்ன ப்ரோட்டோக்கால்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹெச்டிபி அதாவது ஹைப்பர்டெக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்

ஆஃப்டர் இன் இன்ட் இன்ட்ரடக்ஷன் அதாவது எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் எல்லா நெட்ஒர்க்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன் இட் இஸ் ஹெல்ப்ஸ் டு கம்யூனிகேட் விட்வீன் ஹெட்ரோஜினியஸ் நெட்வொர்க்ஸ்னா நான் மல்டிபிள் நெட்வொர்க்ஸில் அட் எ டைம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் த்ரூ தி ஐபி அட்ரஸ் இட் ஃபாலோஸ் ஏ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் தேர் ஃபார் மோர் டிவைசஸ் அதான் நிறைய டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து நமக்கு ஸ்கேலபிளாக இருக்கும் இந்த வந்து பார்த்திங்கன்னா டிசிபி இந்த ஐபி ப்ரோட்டோகால்ஸ் இட் ஹெல்ஸ் டு ஐடென்டிஃபை ஈச் டிவைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிவைஸில் இருக்க நெட்ஒர்க்கும் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் த்ரூ ஐபி அட்ரஸ் இப்போ ஐபி அட்ரஸ் வச்சு இது எந்த டிவைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேணும் யூனிக் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஐபி அட்ரஸ் இருக்கும் இல்லையா அதனால் நம்ம வந்து ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம வந்து இது வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அண்ட் தென் இஸ் இப்போ செக்யூரிட்டியும் பார்த்திங்கனா இது சேஃபாக இருக்கும் இஃப் எனி டிவைஸ் மேக்ஸ் அண்ட் இல்லீகல் ஆக்ஷன்ஸ் ஏதாவது இல்லீகல் ஆக்ஷன்ஸு இருந்தால் கூட இந்த ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ ஃபோன் மூலிமா வந்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக க்ரைம்லாம் கண்டுபிடிச்சிரும் இல்லையா அதுக்கு தான் வந்து இது வந்து யூஸ் ஆகுது இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் கெனாட் ரெப்ரஸண்ட் அதர் ப்ரோட்டோக்கால்ஸ் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது அதாவது ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதர் ப்ரோட்டோகால்ஸை அக்செப்ட் பண்ணாது இதாவது அதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் த பவுண்ட்ரி பிட்வீன் த கான்செப்ட் சர்வீசஸ் இன்டர்ஃபேசஸ் ப்ரோட்டோகால்ஸ் ஆர் ப்ளர்ரி சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா டிசிபி அண்ட் ஐபி கனெக்ஷன்ஸ் இப்போ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்